எது மினிமம் பேலன்ஸே 75,000 நார்மல் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இல்ல கரண்ட் அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் 20,000 இருந்து 75,000 வரைக்கும் மெயின்டெய்ன் பண்ணனும்னு சொல்றாங்க. நம்ம இந்த ஏடிஎம்ல போய் பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது அதுலயே சேவிங்ஸ் அக்கவுண்ட் கரண்ட் அக்கவுண்ட் அப்படினு காட்டும். நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளது சேவிங்ஸ் அக்கவுண்ட் தானே. எதுக்கு கரண்ட் அக்கவுண்ட்லாம் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போய் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு வருவோம். எப்பமாவது இந்த கரண்ட் அக்கவுண்ட்னா என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கும் கரண்ட் அக்கவுண்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சேவிங்ஸ் அக்கவுண்ட் நம்மள மாதிரியான நார்மல் பீப்பிள்ஸ் வச்சிருக்க கூடியது. வழக்கம் போல சம்பளம் வாங்குறவங்க, சம்பளமே வாங்காம இருக்கிறவங்க, இப்படி எல்லாருமே சேவிங்ஸ் அக்கவுண்ட் தான் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. இது அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஓபன் பண்ற ஒரு அக்கவுண்ட். இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை ஜாயிண்ட் அக்கவுண்டா நீங்க வச்சிருக்க முடியும். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்கு. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. கரண்ட் அக்கவுண்ட்ட பாத்தீங்கன்னா அது எல்லாருக்குமானது கிடையாது. ஒன்லி ஃபார் பிசினஸ் பீப்பிள், அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிளா இருக்காங்க.